காரக கிரகம் கெட்டு நல்ல தசை நடக்குமாயின் கேள்வியே தப்பா கேக்குறீங்க. காரக கிரகம் கெட்டு இந்த பாருங்கம்மா, ஆதிபத்தியம் என்பது, ஆதிபத்தியம் என்பது எப்போது நடக்கும், காரகம் என்பது எப்போது நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக புரிந்து கொண்டால் போறோம். அந்த ஆதிபத்திய அமைப்புகள், கேந்திர ஆதிபத்திய தோஷம் வாழ்நாள் முழுவதும் இருக்கும், காரகம் அதனுடைய தசையில் நடக்கும். இது போன்ற ஆதிபத்தியம் எப்போது நடக்கும், காரகம் எப்போது நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போறோம். ஆனால் இப்போ இதை தான் சொல்கிறோமே, இப்போ நீங்கள் கேட்குறதுடைய ஒரு அமைப்பை உதாரணமாக மிதுன லக்கணம், ஒருவருக்கு செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறது, மிதுன லக்கணம் செவ்வாய் சுபத்துவமாக இருக்குது, கெட்டே போயிருக்கிறான்னு வச்சுக்கோமே. அதாவது நம்முடைய அந்த ஒளி தத்துவ அமைப்பிலேயே சொல்லிடுறேன், இப்போ மிதுன லக்கணம்னே வச்சுக்குவோம், அல்லது கன்னியா லக்கணம்னு வச்சுக்குவோம், ஏன்னா எதுக்கிறதாலும் மிதுன லக்கணத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்ற ஒரு அமைப்பு வந்துடுது. இப்போ கன்னியா லக்கணம் இதில் பாருங்கள், கன்னியா லக்கணத்தை போடுறேன். இந்த அமைப்பின் அடிப்படையில் கன்னி லக்னம் செவ்வாய் எட்டுக்குடையவர், இந்த எட்டுக்குடைய செவ்வாய் பாவத்துவம் இது நீச்சமாகவே இருக்கிறார்னு வச்சுக்குவோம். இந்த நீச்சமாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் இவர் சுபத்துவமாக இருக்கக்கூடிய நிலைமைகளில், சுபத்துவமாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் இந்த செவ்வாய் தசை அவருக்கு கெடுதல்களை கொடுத்தாலும் கூட இந்த செவ்வாயின் தொழில்கள் தான் அவருக்கு அமையும், இந்த காரகங்கள் அவருக்கு நல்லாயிருக்கும். ஆதிபத்திய கெடுதல்கள் செவ்வாய் தசையில் நடக்கத்தான் செய்யும், ஆதிபத்திய கெடுதல்கள் செவ்வாயின் தசைகளில் கண்டிப்பாக நடக்கும், காரக சுபத்துவம் வாழ்நாளில் நல்லாயிருக்கும். புரியுதா பாருங்கம்மா, கன்னியா லக்கணம் அட்டமாதிபதி செவ்வாய் கடுமையான அமைப்பை தரக்கூடியவர், அவருடைய தசைகளில் புக்திகளில் செவ்வாய் சுபத்துவமாகவே அதிக சுபத்துவமாக இருந்தால், இந்த மாதிரியான அமைப்பில் மருத்துவம் விளையாட்டு கட்டிடம் அதிக சுபத்துவங்கிறது என்ன, இவ்வளோதான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து கூடுதல் சுபத்துவமாக இருக்கும், நான் சொல்லுகின்ற இந்த ஒளி தத்துவம் 100% துல்லியமாக இருக்கக்கூடிய தன்மை. கன்னியா லக்னம் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறார்கள், இங்கே சுக்கரன் இங்கே இருந்தால் சூரியன் பக்கத்தில் தான் இருக்கணும், அப்போ சூரியன் பக்கத்தில் இருக்கிற நிலையில் சந்திரன் கிட்டத்தட்ட பௌர்ணமி நோக்கி போய் கொண்டிருக்கிறார், வளர்பிறை சந்திரனின் பார்வையிலும் குருவின் பார்வையிலும் சுக்கரனை நினைவிலும், இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி சுபத்துவம், இந்த அளவுக்கு கூட வேண்டாம், குருவை அடிச்சிருவோம் சுக்கரனை கூட அடிச்சிருவோம், சும்மா சந்திரனுடைய பார்வையில் ஒளிபரந்திய சந்திரனுடைய பார்வையில் அவர் இருக்கும் பொழுதே செவ்வாயின் காரகத்துவங்களில் அவர் பிழைப்பார். செவ்வாய் இந்த நுணுக்கமான பாயிண்ட்டை ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடத்தில் சில துல்லியத்தன்மையை விரும்புபவர்கள் புரிந்து கொண்டாலே பலன் சொல்ல வருகின்ற வாடிக்கையாளர்களுடைய ஜாதகங்களில் மிக தெளிவான பலன்களை சொல்ல முடியும். இந்த அமைப்பின் அடிப்படையில் காரக கிரகம் வாழ்நாள் முழுக்க தன்னுடைய சுபத்துவ காரகத்தின் வழியே உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். கன்னியா லக்னம் எட்டுக்குடையவர், இங்கே குருவின் பார்வை சுக்கிரனின் இணைவு வளர்பிறை சந்திரனுடைய அமைப்புகளில் மூன்றில் ஏதேனும் ஒன்றாக இருந்து அவரே அதிக சுபத்துவமான கிரகமாக இருந்தால் உங்களுக்கு செவ்வாயின் தொழில்கள் அமையும். என்ன தொழில் அமையும் அப்படிங்கிறத தான் இனிமேல் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நுணுக்கமான சில விஷயங்களை சொல்ல போகிறேன், ஏற்கனவே லைட்டாக சொல்லியிருக்கிறேன். அதாவது இருக்கின்ற கிரகம் நீர் வீட்டில் இருக்கிறதா, நெருப்பு வீட்டில் இருக்கிறதா, நில வீட்டில் இருக்கிறதா என்பதை பொறுத்து. குரு சனி சுபத்துவத்தில் ஒரு தடவை போட்டமே, நிலராசிகளில் இவர் இருக்கும்போது, காற்று ராசிகளில் கிரகங்கள் இருக்கும்போது, இப்போ அதுக்கடுத்து கூட போடுறேன், இப்போ இதை முடிச்சிடுறேன். இப்போ உதாரணமாக இந்த இடத்துல குரு சனி ஒரு தடவை இருக்கும்போது, இந்த இடத்துல குரு சனி இருக்கும்போது ஒருத்தர் கிரஷர் அமைப்பை சொன்னேன் இல்லையா, அதாவது சனி கூடுதல் சுபத்துவம், 1981 பிறந்த ஒருவருக்கு இதே மாதிரி லைவில் தான் ஏதோ ஒன்று கேட்ட மாதிரி ஞாபகம், சனியின் தொழில்கள் எந்த தொழில்கள் இருக்கும்னு சொன்னால் இந்த மாதிரியான அமைப்புகளில் லக்னம் ராசியோடு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் அவர் கற்களை நோண்டுகின்ற கிரஷர் அமைப்புகள் இருப்பார்னே, அவர் கிரஷரில் தான் இருந்தார். இதெல்லாம் துல்லியமாக சொல்லிடலாம், நெருப்பு நிலம் காற்று நீர், இந்த ஜோதிட பாயிண்ட்டு உயர்நிலை அமைப்பு நெருப்பு நிலம் காற்று நீர், இது அப்படியே நெருப்பு நிலம் காற்று நீர் இப்படித்தானே பிரிக்கணும், நெருப்பு நிலம் காற்று நீர் இப்படித்தானே வருது. அப்போ இந்த அமைப்பில் நெருப்பு ராசியில் சம்பந்தப்பட்ட கிரகம் இருக்குதா, நில ராசியில் இருக்கதா, காற்று ராசியில் இருக்கதா, நீர் ராசியில் இருக்கிறதா, அந்த நெருப்பு ராசி பத்தாம் வீடா, நீர் ராசி பத்தாம் வீடா, காற்று ராசி பத்தாம் வீடா அப்படிங்கிறதுல தான் நுணுக்கம் இருக்கு. அப்போ இங்கே செவ்வாய் கன்னியா லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாகி அவருடைய தசை புக்திகளில் ஆதிபத்திய கெடுதல்களை கண்டிப்பாக செய்வார். சுபத்துவமாக இருந்தாலும் செவ்வாதசை வந்தாலும் அவர் கண்டிப்பாக கஷ்டங்களை தான் கொடுப்பார். இருக்கின்ற வீட்டின் அமைப்பில்
ஆனால் அவருடைய காரகத்துவத்தில் வருமானத்தை தருவார். இதற்கடுத்து அவருடைய தசையில் என்ன மாதிரியான காரக ஆதிபத்திய அமைப்புகளில் எப்படிப்பட்ட தன்மைகளை தருவார், எட்டாம் வீட்டிலேயே அவர் சுபத்துவமாக இருந்தாலும் கூட எட்டாம் வீட்டின் சுப பலன்களை தான் தருவாரே தவிர அவர் லக்னாதிபதியாக மாறி சுபத்தன்மைகளை தந்துட போறதில்லை. ரொம்ப மைனூட்டான சப்ஜெக்ட். காரக கிரகம் கெட்டு நல்ல தசை நடக்குமாயின்னு அந்த ஜாதகருக்கு எல்லா வசதியும் கிடைக்குமா? இதுதான் பாயிண்ட். இதுலயே வந்து அந்த சனியின் காரகத்துவங்கள் இதற்கடுத்து நம்ம நுணுக்கமா போக போனோம்னா இதை சற்று புரிந்து கொள்ளும் போது இதற்கடுத்த நிலைமைகள்ல என்னுடைய கட்டுரைகள் எழுத்து மூலமான கட்டுரைகள் வரும்போது சனியின் தொழில்கள் அமைதே. சிலருக்கு சொல்றீங்களே, ஒருத்தருக்கு இப்போ நேற்று கூட ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், சனியின் தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன தொழில் ஐயா பண்ணலான்னு கேட்டாரு. பெட்ரோல் தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அல்லது கெமிக்கல் தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு அசந்து போனார். ஆமாங்கய்யா, பெட்ரோல் பங்கு வச்சிருக்கிறேன். எப்படிங்கய்யா சொன்னீங்க அப்படின்னாரு. அதான் நீர்ராசியில் சனி உட்காந்துக்கிட்டு சுபத்துவமாக இருக்குதுண்ணே, அவ்வளோதான். நீர்ராசியில் சனி உட்காந்துக்கிட்டு சுபத்துவமாக இருக்குது, அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு சிம்பிளான லாஜிக் தானே. புரிந்து கொண்டால் மகா எளிமையானது தானே ஜோதிடம். இந்த அமைப்பின் அடிப்படையில் இப்ப கூட பாத்தீங்கன்னா, இங்கே நிலராசியில் குருவும் சனியும் 1981 இணைஞ்சிருக்கிறவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா, இந்த 10 இடம் அதற்கேற்றார் போல, லக்ன அமைப்புகளுக்கு ஏற்றார் போல காற்று நிலம் இந்த நில சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகள்ல இருப்பாங்க. இப்படிதான் வந்து 4 சர ஸ்திர உபய ராசிகளின் தத்துவங்களின் அடிப்படையில் நிலம் நீர் நெருப்பு காற்று அடிப்படைகளில் எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தன்மையும் சுபத்துவப்படுத்துகின்ற கிரகம் எந்த கிரகமோ, அது ஒரு பாயிண்ட். குருவால் சுபத்துவப்படுத்தப்படுகிறாரா, சந்திரனால் சுபத்துவப்படுத்தப்படுகிறாரா? ஏன்னா குரு வாயு கிரகம், சந்திரன் நீர் கிரகம், சுக்கிரனால் சுபத்துவப்படுத்தப்படுகிறாரா என்பதை பொறுத்து அதனுடைய தொழில் அமைப்புகள் காரக விஷயங்கள் இருக்கும்னு சொல்லணுமா? சரி.